நான் வந்து அமிர்தா வித்யாலயா பள்ளியில் என்னோடய குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க. இந்த அமிர்தா வித்யாலயா பள்ளியில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டேர்ம் ஃபீஸ் வந்து கட்டிட்டோம், எல்லா பேரண்ட்ஸுமே கட்டியாச்சு. புக்கு நோட்டு வந்து இஷ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்காக நாங்கள் பள்ளி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஆக்சசரிஸ் வந்து கட்டாயம் வாங்கி ஆகணும்னு சொல்லி பள்ளி நிர்வாகம் வந்து டிமாண்ட் பண்ணுது. அந்த பள்ளி நிர்வாகம் டிமாண்ட் எதுக்கு என்னென்ன இதுக்காக பண்ணுதுன்னா, மெட்டீரியல்ஸ் அதாவது ஷூ, சாக்ஸ், பேக், லஞ்ச் பேக் இதெல்லாம் வந்து கட்டாயம் வாங்கி ஆகணுங்கிறாங்க. இந்த போன வருஷம் 2500 ரூபா இருந்த ஃபீஸு இந்த வருஷம் 5000 ரூபா பண்ணிட்டாங்க. அக்சசரிஸ் புக்கோட விலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000-3000 ரூபா ஏற்றிட்டாங்க. டேர்ம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 6000 ரூபா வச்சு ஏற்றிட்டு போகிறாங்க. பேரண்ட்ஸ் அது எதையுமே கேட்கல. எங்களுக்கு வந்து அக்சசரிஸ் இல்லாமல் புக்கை மட்டும் இஷ்யூ பண்ண சொல்லி தான் நாங்கள் டிமாண்ட் வைக்கிறோம். டிஇஓ வந்து இதுக்கு வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு, அதாவது புக்கு நோட்டு மட்டும் வாங்கிக்கோங்க, அக்சசரிஸ் வாங்க வேண்டாம்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு. பள்ளி நிர்வாகம் வந்து அதை வந்து மதிக்க மாட்டேங்குது. நான் அக்சசரிஸோடு வாங்கினா தான் புக்கு நோட் இஷ்யூ பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி பெற்றோர்கள் பள்ளியில் சந்திக்கிறதுக்காக, முதல்வர் சந்திக்கிறதுக்காக போகும்போது 10 குண்டர்கள் பெற்றோர்களை வந்து அடிக்கிறதுக்கு வராங்க. இது சம்பந்தமாக தான் நாங்கள் வெள்ளிக்கிழமை மேட்டுப்பாளைய ரோடை வந்து பிளாக் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னும் தீர்வு கிடைக்கல. அதனால் மாவட்ட ஆட்சியரை இன்றைக்கி சந்தித்து நிவாரணம் கோரி வந்திருக்கோம். இதுவும் நடக்கலை அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலகம் இன்றைக்கி முற்றுகையிடப்படும்.